மக்களே 365 days of marketingல day 27. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஏன் 365 days of marketing, ஏன் கெரில்லா மார்க்கெட்டிங் இல்லை அப்படின்னா, நம்ம வந்து எல்லா மார்க்கெட்டிங் ஃபேஸஸையும் கவர் பண்ணுங்கிறது வந்து நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் இதில் வந்து கெரில்லா மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப பெரிய பாட்டு வாங்க போகுது. அதை தாண்டி மிச்ச விஷயங்கள்ல ஐ தாட் ஐ கேன் ஷேர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடந்தது, அவர் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வரிசையில் இது வந்து வேறு டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்ப்போம். கெரில்லா மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பற்றியும் பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎல் அப்படின்னா என்னென்னா, அபோவ் த லைன் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அபோவ் த லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிராண்டு, நீ உங்கள் ப்ரெசன்ஸ் வந்து சென்னையில் ஒரு 4-5 இடத்துல இருக்குது, இல்லைனா தமிழ்நாட்டில் ஒரு 4-5 இடத்துல இருக்குது, இல்லை நிறைய இடத்துல இருக்குது, இல்லை இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரன் பண்ணுற கேம்பெயின் எப்படி இருக்குன்னா, இட் வில் நாட் பி அ லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக், இட் வில் பி லைக் எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட்டில் ஆர்டிக்கல் போடுறது ஸோ தட் இட் கோஸ் டு ஆல் த பீப்புள், ஆர் டிவி சேனல்ஸில் ஆட் கொடுக்குறது, ரேடியோவில் ஆட் கொடுக்குறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹோல் லாட் ஆஃப் பெரிய டெமோக்ராஃபியை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, தென் தட் இஸ் அபோவ் த லைன் மார்க்கெட்டிங், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு குட்டி பிராண்டு, நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஒரு கெஃபே, ஆர் உங்களோட சர்வீஸ் வந்து ஒரு 3 kilometers டு 5 kilometers தான் இருக்குன்னா, யூ வில் நாட் யூஸ் அபோவ் த லைன் மார்க்கெட்டிங், ஓகே? உங்களோட பிராண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது, நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களால் சர்வ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா, தென் யூ வில் பி யூஸிங் அபோவ் த லைன் மார்க்கெட்டிங், ஓகே? ஸோ உங்கள் பிராண்டுக்கு அபோவ் த லைன் மார்க்கெட்டிங் தேவையாங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.